நம்ம மட்டும் சுத்தப்படுத்தணும், இந்த பசங்களையே கூப்பிடுவோம். தம்பிங்களா, டெய்லி நான் உங்களை பார்க்குறேன். ஒரு நாள் கூட நாம் நிற்கிற இடத்துல சுற்றி எவ்வளோ குப்பை கிடக்குது, அதை சுத்தம் செய்யணுங்கிற எண்ணமும் இல்லை, பொறுப்பும் இல்லை. இந்த குப்பைகளால் எவ்வளோ பாதிப்பாகுது தெரியுமா? மண் வளம், நீர் வளம், காற்று மாசுன்னு இப்படி நிறைய பாதிப்பு சொல்லிக்கிட்டு போகலாம். அதனால வாங்க, ஒன்றா சேர்ந்து சுத்தம் செய்யலாம். நாளைக்கு ஒரு வேலையே இல்லைடா, குப்பை குளம் சுத்தம் நாளை அதை போய் தானே தெரிஞ்சுக்கிட்டு. ஆமாம் மச்சான், நாளைக்கிட்டே வேலையாக போச்சு. அதுக்கு இல்லைப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்லவானா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், கிளம்பு கிளம்பு. நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளுங்கப்பா. ஐயோ போய் அந்த பக்கம் சொல்லிட்டுப்பா. டே மச்சான், நீ விளாட்றா. ஹலோ. ஆ சொல்லுடா மச்சான். டேய் என்னடா சொல்கிற, என்னடா ஆச்சு? ஹாஸ்பிட்டலில் இருக்கியா? பணம் தேவைப்படுதா? இது நான் உடனே கொண்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு, உடனே இப்போவே இவரா எப்ப பார்த்தாலும் நாடு குப்பன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரா? விடுமச்சான், இப்ப ஏன் தொலையிட்டேன். நீ விளையாடுறா.